ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவர் பெயர் பழனிச்சாமி. மணி, இங்கே வாப்பா சாமி, இன்னைக்கு கம்பெனிக்கு போக வேண்டாம், என் கூடவே இரு. பழனிச்சாமி என்கிற அப்பாவின் பேச்சை தட்ட முடியவில்லை. வயது 90 கடந்துவிட்டார். அப்பாவுக்கு 4 குழந்தைகள். நான் தான் கடைசி. நான் பிறந்த பின்தான் வறுமை போய் வசதி வந்தது என்பார். ஒரு பெண், 3 ஆண்கள். நான் இருக்கும் வீட்டில் இருக்கவே பிடித்திருந்ததால் மற்றவர்களை மாதம் ஒருமுறை வரவைத்து பார்த்து அனுப்பிவிடுவார். அவர்களுக்கு வேண்டிய சொத்துக்களை பிரித்து கொடுத்து விட்டார். ஆயுசுக்கும் நம்ம பேருக்கே சொத்தை வச்சிருந்தோம்னா ஆயுசுக்கு அப்புறம் வித்து தொலைச்சிருவாங்க. சின்ன வயசுலேயே கொடுத்துட்டா பொறுப்போட போட்டி போட்டுட்டு காப்பாற்றி போடுவாங்க. அப்போதான் சம்பாதிக்கணும்னு ஆசை வரும், சொந்தக்காலில் நிற்க தோணும் என்பார். எங்களுக்கு திருமணமானவுடன் சொத்துக்களை கொடுத்தவர் அவருக்கென்று திருமண மண்டப வாடகை வருமானத்தை மட்டும் வைத்து கொண்டு தன் செலவு போக தான தர்மம் செய்வதற்கும் கோவில் செலவுகளுக்கும் பயன்படுத்தி கொண்டார். சிறு வயதில் ஒருமுறை கிராமத்திலிருந்து நகரத்தில் இருக்கும் அத்தை வீட்டிற்கு திருமண நிகழ்ச்சிக்கு வந்தவர் திரும்ப ஊருக்கு போக பிடிக்காமல் இங்கேயே தங்கிவிட அவரது கள்ளம் கபடமில்லாத பழக்கம் பிடித்து போனதாலும் அத்தைக்கு ஆண்வாரிசு இல்லை என்பதாலும் தங்களுடனே தங்க வைத்து கொண்டனர். படிக்க பிடிக்காமல் மாமாவுடன் கிரைண்டர் கம்பெனிக்கு வேலைக்கு போனவர் வாங்கிய சம்பளத்தை சேமித்து வாடகை இடத்தில் கடன் வாங்கி சொந்தமாக 20 வயதில் கம்பெனி ஆரம்பித்து நடத்தியுள்ளார். அப்பாவின் முயற்சியை பார்த்த அத்தை தன்னுடைய ஒரே பெண் அருக்காணியை மனைவியாக்கி வீட்டோடு மாப்பிள்ளையாக்கியதில் அம்மா அருக்காணியும் கம்பெனி வேலையில் உதவ படிப்படியாக மேலுக்கு வந்தாலும் என்னுடைய பிறப்புக்கு பின் வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி வாய்ப்பு கிடைக்க 4 பேர் வேலை செய்த கம்பெனி 400 பேருக்கு வேலை கொடுக்கும் நிலைக்கு உயர்ந்தது. 4 இடத்தில் நடத்தியவர் குழந்தைகள் 4 பேருக்கும் ஆளுக்கு ஒரு கம்பெனி ஒப்படைத்து விட்டார். 10 வருடங்களுக்கு முன் அம்மா போன பின் மனமுடைந்து உடல் தளர்ந்து போய்விட்டார். உணவே 3 வேளை 2 வேளையாக மாறிவிட்டது. எங்கும் போக விருப்பமில்லாமல் வீடு, பக்கத்தில் இருக்கும் பரமசிவன் கோயில், பெருமாள் கோவில் என காலத்தை கழித்தவருக்கு சமீப காலமாக குழந்தைத்தனம் அதிகமாகிவிட்டது. இன்றைக்கு முக்கியமான கம்பெனியான சம்பந்தமான மீட்டிங் எனக்கு இருந்தது. கொரோனா காலத்தில் விற்பனை குறைந்து சம்பளம் கொடுத்தது போக வங்கி கடன் கட்ட முடியாத நிலையில் இப்போதுதான் மறுபடியும் சகஜமான நிலை வந்திருக்கிறது. 4 கார்களும் ஓட்டுநர்களும் வீட்டிலேயே இருக்கின்றனர். எங்கு போக வேண்டுமானாலும் அழைத்து செல்வார்கள். எந்த வேலை கிடந்தாலும் கம்பெனி வேலைதான் முக்கியம் என்பவர் இன்று நானே அவரை வெளியில் அழைத்து செல்ல வேண்டுமென அடம் பிடிக்கிறார். எனக்கும் 60 ஆகிவிட்டது. என்னுடைய மகனும் மகளும் திருமணமாகி குழந்தைகளுடன் அவர்களுக்கென தனியாக தொழில் நடத்துகின்றனர். அப்பாவை விட எனக்கு தொழில் லாபம் முக்கியமில்லை. இன்று கிடைக்காத ஆர்டர் நாளைக்கு கிடைக்கும். அப்பா அவரது விருப்பத்தை நிறைவேற்ற கம்பெனிக்கு போவதை கேன்சல் செய்து மேனேஜருக்கு செய்தியை சொல்லிவிட்டேன். என் மனைவியின் சமையல் அப்பாவுக்கு மிகவும் பிடிக்கும். அதுபோல அன்னபூர்ணா நெய்ரோஸ்டுக்கும் ஃபில்டர் காஃபிக்கும் அடிமை. ஒருமுறை அமெரிக்கா சுற்றுலா அழைத்து போயிருந்த போது கூட அங்கு ஹோட்டலில் சாப்பிடும்போது இந்த நோய் நெய்ரோஸ்ட் பற்றி பேசினார். நம்ம ஊர் சாப்பாடு மாதிரி எங்கேயும் கிடைக்காது, சுற்றி பார்க்க தான் இங்கே வரணும், இங்கேயே செட்டில் ஆகக்கூடாது என்பார். இன்னைக்கும் நெய்ரோஸ்ட் சாப்பிட ஆசைப்பட்டார். எழுந்து நடக்கவே மிகவும் சிரமமான நிலையில் பார்சல் வாங்கிட்டு வரட்டுமா என்று கேட்டேன். உனக்கென்ன புத்தி கித்தி கெட்டுக்கிட்டு போயிடுச்சா, நெய்ரோஸ்ட் பார்சலில் உடஞ்சு போயிடும், அங்கே தான் போய் சாப்பிடணும், காரை எடு என்றார். அவருக்கு சினான் வகை காரில் பயணம் செய்யவே பிடிக்கும். நின்றபடி உட்காரலாம். எஸ்யூவி ரக கார்கள் ஏறி அமர வேண்டும் என்பதால் வேண்டாம் என்பார். முதன் முதலாக வாங்கிய ஹோண்டா சிட்டி காரை சென்டிமெண்ட்டாக விற்காமல் வைத்திருந்தார். அந்த காரில் தான் செல்ல வேண்டுமென சொல்ல நானே ஓட்டினேன். அந்த காரில் சென்றாலே அப்பா தான் போகிறார் என்பது ஊருக்கே தெரியும். அப்பாவை விட கார் பிரபலமாகி இருந்தது. ஹோட்டலுக்கு போவதற்குள் குறைந்தது 50 பேரிடம் காரை நிறுத்த சொல்லி பேசியிருப்பார். கோவையில் பல இடத்தில் ஹோட்டலின் கிளைகள் இருந்தாலும் முதலில் ஆரம்பித்த ஹோம் சயின்ஸ் எதிரில் உள்ள ஹோட்டலில் தான் சாப்பிட வேண்டும் என்றார். காரில் இருந்து இறங்கியவர் எனது தோளில் கை போட்டபடி நடந்தார். தடுமாறினார். மிகவும் தளர்ந்து விட்டதை புரிய முடிந்தது. முன்பெல்லாம் 5 நிமிடத்தில் சாப்பிடும் ரோஸ்டை இன்று சாப்பிட 50 நிமிடங்களுக்கு மேல் ஆனதோடு முழுவதுமாக சாப்பிடவில்லை. காஃபி வாங்கியவர் 2 முடக்கு குடித்துவிட்டு வேண்டாம் என்றார். எனக்கு சிறு வயதாக இருக்கும்போது சைக்கிளில் இதே ஹோட்டலுக்கு அழைத்து வந்து ரோஸ்ட் வாங்கி தந்த போதெல்லாம் நான் எவ்வாறு மெதுவாக சாப்பிடுவேனோ, சாப்பிட முடியாமல் மீதம் வைப்பேனோ, அதே போல் அவரது இன்றைய செயல் இருந்தது. அன்று நான் வைத்த மீதத்தை அவர் சாப்பிட்டு முடிப்பார். இன்று அவர் வைத்த மீதத்தை நான் சாப்பிட்ட போது எனது கண்களில் கண்ணீர் கரை புரண்டது. காலையிலிருந்து காரிலேயே அவர் போக சொன்ன வழிகளெல்லாம் இடங்களுக்கெல்லாம் காரை ஓட்டினேன். கடைசியாக கோணியம்மனை கும்பிட வேண்டும் என்றார். வழிபட்ட பின் வீட்டிற்கு சென்றோம். காரிலிருந்து கீழே கால் எடுத்து வைக்க அவரால் முடியவில்லை. ஒரு குழந்தையை போல் தோளில் சாய்த்து வீட்டிற்குள் தூக்கி சென்று படுக்க வைத்தேன். குழந்தையாக இருந்தபோது எத்தனை நாட்கள் அவரது தோளில் என்னை சுமந்திருப்பார்? பல வருடங்கள் எனக்கு தந்தையாக இருந்தவருக்கு இன்று ஒரு நாள் முழுவதும் தந்தையாகவே மாறியிருந்தேன். அப்பா எப்பொழுதுமே மனம் போன போக்கில் போக மாட்டார். அதிகம் படிக்காவிட்டாலும் அறிவுபூர்வமாக செயல்படுவார். ஆனால் அவரது 90 வயது வாழ்வில் இன்று மட்டும்தான் மனதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்திருந்தார்.
மனதின் விருப்பத்தை மறுக்காமல் செயல்படுத்தினார். அவரது அறையில் இருந்த பெட்டில் படுக்க வைத்தேன். உளறலான பேச்சில் அருகில் உள்ள பெருமாள் கோவிலில் துளசி தீர்த்தம் எனது கையாலேயே வாங்கி வர சொன்னார். வாங்கி வந்து பார்த்தபோது பேச்சு முற்றிலுமாக விழுந்திருந்தது. எனது மனைவி நெஞ்சில் அடித்தபடி கதறி அழுது கொண்டிருந்தாள். அப்பாவுக்கு மூச்சு மேலும் கீழும் இழுத்தது. வாயை திறந்து ஜாடியில் தீர்த்தம் கேட்டார். சொட்டு சொட்டாக ஊற்றினேன். அமைதியாகிவிட்டார். ஆமாம், அப்பா நிரந்தரமாகவே அமைதியாகிவிட்டார்.